ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான தவா எக் ஃப்ரை செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எக் ஃப்ரை செய்ய ஃபஸ்ட்டு 7 முட்டையை ஒரு பவுலில் எடுத்து இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இது வேகிற சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு 7 பல் பூண்டு சேர்த்து 1 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சது இது அப்படியே இருக்கட்டும். நம்ம முட்டை நல்லா வெந்திடுச்சு, மேலே இருக்கிற ஓடை ரிமூவ் பண்ணிவிட்டு முட்டையை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் கட் பண்ணதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ண முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததும் 1/2 டீஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து எல்லா முட்டையும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம முட்டை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கருகாமல் இருக்க கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வறுத்து சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை முட்டையெல்லாம் உடஞ்சிடும். கிரேவியில் 30 செகண்ட் நம்ம முட்டையெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இது 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான தவா எக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்குங்க. முட்டை சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த எக் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.